नमस्ते, अहम शिक्षक राष्ट्रभाषा भाग तीन एकांकी तीन दस मिनट टेन मिनट्स। श्री रामकुमार वर्मा का जन्म सन 1904 को मध्य प्रदेश के भोपाल गोपालगंज में हुआ। 1904 मध्य प्रदेश गोपालगंज इतना नम रामकुमार वर्मा डॉक्टर रामकुमार वर्मा पांग रामकुमार वर्मा वैष्णव भक्त और विष्णु भक्तरा राम नाम के अनन्य भक्त और मीद आलयचर भक्ति और मेल को रामर मेल इन्होंने कई नाटक और कविताएं लिखकर हिंदी साहित्य को समृद्ध बनाया। अवर पल नाटक कविधे हिंदी इलाक्य और सेमय अलर्च उदा अमेपार इलाक्य डॉक्टर रामकुमार वर्मा का लिखा हुआ तार्किक और हृदय स्पर्शी एकांकी नाटक है दस मिनट। इस एकांकी में तीन विषयों पर हमारा ध्यान आकृष्ट किया गया है, वे हैं डॉक्टर रामकुमार तर्क रीतियागम तर्कमना नम्ब आर्ग्यू पड़े ரீதியாகவும் இதயத்தை வருடக்கூடியதாகவும் இந்த ஓரங்க நாடகம் அமைஞ்சிருக்கு. பத்து நிமிடம் தஸ் மினிட். இந்த கதையில் மூணு விஷயத்து மேலே நம்மளுடைய கவனத்தை ஈர்த்திருக்காரு. வேக விபத்தி மே காமானே வாழ ஹி சச்சா மித்ரக. நம்ம ஆபத்து காலத்தில் நமக்கு உதவ வருபவன் தான் உண்மையான நண்பன். பர் ஸ்திரீ கோ மைலி திருஷ்டி சே தேக்னே வாழங்கோ ஜானத பவானி படேகி. பெண்களை இழிவாக ஒரு போகப்பொருளாக ஒரு துஷ்ட பார்வையோட பார்க்கக்கூடியவனுக்கு இதுதான் நிலை அப்படின்றதும், நியாய்கி ரக்ஷாக்கி நாம பர் கானூன் கோ ஹமே அப்படி ஹாத்மே நகி லேனா சாகியே. நியாயத்தை காப்பாற்றுறோன்ற பெயரில் நாம சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. இந்த மூணு விஷயத்தை தான் அவர் நமக்கு இந்த ஏகாங்கி மூலமாக சொல்ல வர்றாரு. மகாதேவ் அவர் பலதேவ் தோனோ பரம் மித்ரதே. महादेव மற்றும் பல்தேவ் இரண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் திக் ஃப்ரெண்ட்ஸ். வே ஏக் தூசரிக்கு ரக்ஷா மே அப்னி ஜான் தக் தேனே தயார் தே. அவங்க ஒருத்தரை இன்னொருத்தர் காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கக்கூடியவங்க. பல்தேவ்கே ஏக் பஹந்தி. பல்தேவுக்கு ஒரு சகோதரியும் இருந்தார். உஸ்கா நாம வாசந்தீதா. அவருடைய பெயர் வாசந்தி. பல்தேவ் அப்னி பஹன் கோ பிராணோ சேபி படுக்கர் பியார் கர்த்தாத்தா. பல்தேவ் வந்து தன்னுடைய சகோதரியை உயிரினும் மேலா அதிக அன்பு வச்சுட்டு இருந்தான். கேசவ் நாமக் இயக்கு யுவாக் வாசந்திக்கும் மைலி திருஷ்டிசே தேக்தாத்தா. கேசவ் என்ற ஒரு இளைஞன் வாசந்தியை ரொம்ப திருஷ்ட பார்வையா பார்த்துட்டே இருந்தான். இஸ்லியே பல்தேவ்னே கேசவுக்கு சுரீசே மாறிடால. இதை தொடர்ந்து அவன் செஞ்சதால கோபம் கொண்ட பல்தேவ் வந்து கேசவனை கத்தியால சாகடிச்சிடான், குத்தி சாகடிச்சிடான். லாஷ்கோ காட்டி காண்டேங்கி ஜாடியுமே ஃபேங் தியா. அவனுடைய பிணத்தை முட்புதர்கள், காண்டேங்கி ஜாடின்னா முட்புதர்களில் வீசி எரிஞ்சிட்டான், ஃபேங் தியா. உஸ்கே பாத ஆதி ராத்கோ பல்தேவ் அப்படியே மித்ர மகாதேவ்கே கர்கையா. அதுக்கு பிறகு அவன் நள்ளிரவில் தன்னுடைய நண்பனான பல்தேவ் வீட்டிற்கு, பல்தேவ் வந்து தன்னுடைய நண்பனான மகாதேவ் வீட்டிற்கு போகிறான். கட்னாக்கா பூரா விவரம் சொன்னாயா, நீ அந்த இன்சிடென்ட்டுடைய எல்லா விவரத்தையும் சொல்கிறான். மகாதேவ் சுனாயான்னா கேட்க வைக்கிறது இங்கே சொல்கிறான். மகாதேவ் கவுத்தாக கி மேலி திருஷ்டி சே தேக்னே வாழும் கி ஆங்கோமே சுரி குசேடுக்கர் மாறினா சாகியத்தா. அப்போ பல்தேவ் சொன்னதை கேட்ட பிற்பாடு மகாதேவ் என்ன சொல்கிறான், பெண்களை இப்படி அந்த துஷ்ட பார்வையோடு பார்க்கக்கூடியவனுடைய கண்ணை பிடுங்கி நம்ம எரிஞ்சு சாகடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மகாதேவ்கி ஏ பாத் பல்தேவ்கோ அச்சிலகி. மகாதேவ் சொன்ன இந்த வார்த்தை பல்தேவுக்கு ரொம்ப நல்லதாக படுது. அதாவது நம்ம செஞ்சது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் அவனுக்கு. வ கேஷோக்கி லாஷ்கி ஆங்கோமே சுரி குசேட்னா வஹாசே துரந்து நிக்கல் கையா. அவன் கேஷவுடைய பிணத்துல இருக்கக்கூடிய கண், அவன் பிணத்துல இருக்கக்கூடிய கண்கள், கேஷவுடைய கண்கள் பிடுங்கி கத்தியால் அப்படியே பிடுங்கி எரிஞ்சிடுறதுக்காக உடனே கிளம்பிடுறான். நிக்கல்தே நிக்கல்தே ஏ கக்கையா கி பிஸ் தஸ் மினட்மே வஹாம் வாபஸ் ஆ ஜாயேகா. அவன் போகும் போதே, கிளம்பிட்டு இருக்கும் போதே அவன் என்ன சொல்கிறான்னா, பத்து நிமிஷத்துக்குலாம் இங்கே திரும்பி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி.
इसी बीच पुलिस ने महादेव के कमरे के दरवाजे को खटखटाया। इधरकड़े पुलिस वह महादेव अरे कदव तटा खटखटाया टक टकन तटा। पुलिस इंस्पेक्टर केशव के खून के मामले में पूछताछ शुरू कर दिया पुलिस इंस्पेक्टर ना पन्रांगा केशवुड़िये मर्डर के संबंधमाग एन्क्वायरीज ला आरंभिचिरार। महादेव ने पुलिस के से कहा कि 10 मिनट में खून यहाँ आ जाएगा। केश महादेव ना सोल रहा पुलिस की टे 10 निमिषत्तले कोलकारे इंगे वंदरुवा। उसके आने तक आप बाहर रखिए, नी आवं वर वरिके प्लीज कोंजे वेट पन्नुंगे वेलिये अप्पडिंगर मारे सोल रहा। पुलिस भी 10 मिनट के लिए कमरे से बाहर चली गई। 10 निमिषத்துக்கு போலீஸ் என்ன பண்றாங்க, அறையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இசி பீச் பல்தி அப்னே காம் பூரா கர் பஹர் வஹா ஆ பஹுஞ்சே. இதுக்கிடையே என்ன பண்றான் பல்தேவும், தான் அங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு திரும்பி இங்க வந்துடுறான். மகாதேவ் நே பல்தேவ் கோ புலீஸ் சே பச்சானே கி உத்தேச சே பல்தேவ் கோ கூன் ரங் கூன் ரங்கே கப்டே குத் பஹன் லியா அவர் சுரி கோ குத் ஹாத் மே உட்டா லியா. மகாதேவ் தன்னுடைய நண்பனான பல்தேவை போலீஸ்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுடைய நோக்கமாக பல்தேவ் அணிஞ்சிருந்த அந்த இரத்தக்கரை படிஞ்ச ஆடையையும் போட்டுக்கிறான் அவனையும் போட்டுக்கிறான். மகாதேவ் அணிஞ்சிக்கிறான். அப்புறம் அவனுடைய கத்தி, அவனை கொலை பண்ண அந்த கத்தியும் தான் கையில் வாங்கிடுறான். பல்தேவ்கோ நையே கப்படி பகன்க வஹாசி நிகழ்நே கேலியே கஹா. பல்தேவ் கிட்ட நீ புதிய ட்ரெஸ் போட்டு ஒரு நியூ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன பண்ணிடு, இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறான். बलदेव महादेव से के इस व्यवहार में छिपे रहस्य को समझ नहीं सका। आना बलदेव को महादेव எதுக்காக கத்திய வாங்கனா, ரத்தம் கரஞ்ச ஆடையாவும் போட்டுட்டான், நமக்கு எது நியூ ட்ரெஸ் கொடுத்து இங்க இருந்து அனுப்புறான் அப்படின்ற எந்த ஒரு சீக்ரெட்டும் அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கவே இல்லை, புரிஞ்சுக்க முடியல. வர் நயா கப்டா பஹன்கர் வஹாசி நிக்கல் கையாம நியூ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பிட்டுறான். 10 மினிட் பாத் புலீஸ் அந்தராயி. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் போலீஸ் உள்ளே வராங்க. ஹாத்மே சுரி லேக்கர் கூன் சேரங்க கப்படியே மே கடே மகாதேவ் கோ தேக்கர் புலீஸே ஆச்சரிய ஹுவா. கையில் கத்தியோட ரத்தம் கரைஞ்ச ஆடையோட மகா நின்றுட்டுருக்க மகாதேவை பார்த்துட்டு போலீஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. 10 மினிட்ஸ் பிஃபோரு அவன் நல்லா தானே பேசிட்டு இருந்தான், 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படி இதெல்லாம் சாத்தியம்? மகாதேவனே புலீஸே கஹா கி உஸ்னேஹி கூணுக்கியாக. போலீஸ் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரி. லேக்கின் புலீஸ்கோ மகாதேவ் கி மகாதேவனே புலீஸே கஹா கி உஸ்னேஹி கூணுக்கியா. மகாதேவ் என்ன பண்ணுறான் புலீஸ்கிட்ட, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். லேக்கின் புலீஸ்கோ மகாதேவ் கி பாத் பர் விஸ்வாஸ் நெஹி ஹுவா. ஆனால் அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு மேலே இவங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் வரல, ஏன்னா வித்தின் 10 மினிட்ஸ் இதெல்லாம் பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ புலீஸ்கோ விஸ்வாஸ் திலானே கேலிய மகாதேவனே கஹா கி லாஷ் கே பகல்மே அவர் பகல்மே அவர் அங்கோமே சுரி சே வார் கா நிஷான் ரஹா ஹோகா. போலீஸ்க்கு நம்பிக்கை வர வைக்கணுன்றதுக்காக மகாதேவ் என்ன சொல்கிறான், பிணத்துக்கிட்ட போய் பாருங்க, அதோடைய கண்கள்லாம் பிடுங்கி எரிஞ்சிருக்கும், அடையாளெல்லாம் இருக்கும். அவர் லாஷ் காண்டிங் கி ஜாடையுமே படி ஹுயி மிலி ஹோகி. பிணமும் ஒரு முற்போதர்கள்லாம் வீசி இருந்தா கிடைக்கும் உங்களுக்கு, வீசியிருக்க நீங்கள் அங்கே முற்போதலுக்கு போனீங்கன்னா அந்த பிணம் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்கிறான். மகாதேவ் கி யபா சுன்கர் புலீஸ்கோ விஸ்வாசுவா. இது கேட்ட பிற்பாடு போலீஸ்க்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. கேஷவ் கா கூன் மகாதேவ் நெஹி கியாக, என்ன நம்பிக்கை வந்து மகாதேவ் தான் அவனை கொலை பண்ணியிருக்கான். புலீஸ் மகாதேவ்கோ கைது கர்ணே கற்கே உசே லேக்கர் தானேக்கி ஓர் சல்னே லகே. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, மகாதேவை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவனை ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. நன்றி.